இன்னைக்கு விருந்தாடியா காக்கா வந்திருக்காரு. பாரு ஊட்டு உள்ள இருக்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. யார தேடி வந்தீங்க? யாரு? இன்னைக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாடி காக்காய் அண்ணா வந்து வந்துட்டாரு. இங்க பாருங்க, ஒழுங்கா சொல்றேன். ஏன் அப்பா அம்மா விட்டு வந்தீங்க? உன்னை வந்து முன்னோர்கள் சொல்றாங்க. நீங்க அன்றாட இது போல வீட்டுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாரு. இவர் இட்டும் போய் அவர் குடும்பத்தோட சேர்க்கணும். காக்கைக்கு பல வரலாறு இருக்கு. அது முக்கியமா இருக்கிற ஒரு வரலாறு என்னன்னா ஒற்றுமை. காக்கையோடைய ஒற்றுமையை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. அதே போல பகிர்ந்து உண்ணுதல் என்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய முன்னோடி யாருன்னா காக்கை அண்ணா தான். கா 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 கா. நீ ஒரு கத்து கத்தனா தானே எல்லாம் வருவாங்க. இப்போ சட்டையே பண்ண மாட்டாங்க. ஏதாவது தப்பண்டியா? ஏன் ஏன்னா சேர்க்க மாட்டாங்க? சொல்லு. நீ ஏன் விட்டுட்டு போக மாட்டுற? சட்டையாவது விடு, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்கன்றிய. அது இதுதானே அது? ஆ இல்லை, உனக்கு எனக்கு ஏதாவது பூர்வ பந்தம் இருக்குதா? வந்துட்டாங்கடா சொந்தக்காரங்க. வர்றா, இப்போ தாண்டா வந்தாங்க. கூப்பிட்றாங்க பாரு. வாங்க 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 வாங்க. கா 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 கா. நீயும் போக மாட்டுற. கா 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 கா. போவே போக மாட்டியா? என்னப்ப காக்கையோட உண்மையிலே இவ்வளோ நெருக்கமாக இருக்குது. முன்னோர்கள் சொல்கிற போல் எங்கள் அப்பா தாத்தா ஆயா தம்பி யாராவது இருக்குமோ? என்கிட்ட ஐயோ ஐயோ கொத்திராத, நான் சொல்கிறது வெரி குட்.